வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. போன மூன்று பதிவுகளில் இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டியை பற்றி நாம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தோம். ஒரு இன்ட்ரோவர்ட்டினுடைய பொதுவான குணத்திலிருந்து ஆரம்பித்து அவங்களுடைய எக்கச்சக்கமான விஷயங்களை பற்றி நம்ம அலசி ஆராய்ஞ்சோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு ஆம்பிவர்ட்ஸை பற்றி நாம பார்க்க இருக்கிறோம். போன பதிவில் உங்களில் நிறைய பேர் நான் ஒரு ஆம்பிவர்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதோடு ஆம்பிவர்ட்டை பற்றியும் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு ஆம்பிவர்ட்ஸை பற்றி நாம பார்க்க இருக்கிறோம். ஒரு ஆம்பிவர்ட் அப்படின்னா யாரு, அவங்களுடைய ஜெனரல் கேரக்டர் என்ன, அவங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ் என்ன. அண்ட் ஆம்பிவர்ட் அப்படின்னு சொன்னா எல்லா ஆம்பிவர்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்கள கிட்டத்தட்ட ஒரு 8 வகையான ஆம்பிவர்ட்ஸ் இருக்காங்க. அந்த 8 டைப்ஸ் என்ன அப்படிங்கறதையும் நாம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். முதல்ல ஒரு ஆம்பிவர்ட் அப்படின்னா யாரு, அவங்களுடைய பொதுவான குணங்கள் என்ன, இந்த குணங்கள் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு ஆம்பிவர்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரு இன்ட்ரோவர்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியவங்க, அதாவது இன்ட்ரோவர்ட் குணமும் இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டோட குணமும் இருக்கும். அவங்கனால சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட்டாகவும், அதாவது தனிமை விரும்பியாகவும் இருக்க முடியும், ஒரு கூட்டத்துல கலகலப்பா ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாகவும் இருக்க முடியும். இவங்க தான் வந்து ஆம்பிவர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள். இவங்களுடைய பொதுவான குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கான்பிடண்டா இருப்பாங்க, அவுட் கோயிங்கா இருப்பாங்க. இவங்கனால ஒரு சோஷியல் சிச்சுவேஷன்ல, அதாவது ஒரு கூட்டத்தின் மத்தியில இருக்க முடியும், அதுவும் ரொம்ப கான்பிடண்டா இருக்க முடியும், கான்பிடண்டா பேச முடியும். இரண்டாவது, இவங்க நல்ல குட் லிசனர்ஸ். இன்ட்ரோவர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சைலண்ட் ஆனவங்க, ஆனா மத்தவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கூர்ந்து கவனிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க. இந்த ஆம்பிவர்ட் பாத்தீங்க அப்படின்னா அதே குணம், அதாவது மத்தவங்க என்ன சொல்றாங்க பேசுறாங்க அப்படிங்கறத கூர்ந்து கவனிச்சு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் இந்த ஆம்பிவர்ட்ஸ். மூன்றாவது, அடாப்டபிலிட்டி. சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணி போகக்கூடியவங்க இந்த ஆம்பிவர்ட்ஸ். நான்காவது, இண்டிபெண்டன்ட். என்னதான் ஒரு கூட்டத்தில் இருந்தாலும், கூட்டத்தில் கலகலப்பா இருந்தாலும், ஒரு ஆம்பிவர்ட் மாதிரி நடந்துகிட்டாலும் இவங்களுக்கும் தனிமை அப்படிங்கிறது தேவைப்படும். சில நேரத்தில் மக்களோடு பேசுறதுனால, மக்களோடு சோஷியலா பழகிறதுனால இவங்களுடைய எனர்ஜி பூஸ்டப் ஆகும். சில நேரத்தில் தனிமையில இருந்தாதான் இவங்களுடைய எனர்ஜி பூஸ்டப் ஆகும். இப்ப நாம பார்த்த இந்த ஜெனரல் கேரக்டர்ஸ்ல ஒரு சிலருக்கு, இதுல ஒரு சில ஜெனரல் கேரக்டர்ஸ் அதிகமா இருக்கலாம், ஒரு சில கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது குறைவாக இருக்கலாம். பர்சனாலிட்டி அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் சரி, ஆம்பிவர்ட்டா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஆம்பிவர்ட்டோட பாசிட்டிவ் சைட்ஸ் என்ன, நெகட்டிவ் சைட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல பாசிட்டிவ்ஸ். பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவங்கனால மக்களோடு ஈஸியா மிங்கிள் ஆக முடியும், கனெக்ட் ஆக முடியும். ஒரு இன்ட்ரோவர்ட்டினுடைய குணமான ஆக்டிவா ஒருத்தங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கறது, லிசன் பண்றது, அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டினுடைய குணமான நல்லா பேசுறது அப்படிங்கிற இந்த ரெண்டு விதமான ஜெனரல் கேரக்டர்ஸ் ஒன்னா இணைஞ்சிருக்கிறதுனால மக்களோடு ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். ரெண்டாவது, பிளெக்சிபிலிட்டி. ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிளெக்சிபிளா அடாப்ட் ஆகி போய்க்குவாங்க. ஒரு கூட்டமா இருக்கும்போது அந்த கூட்டத்திலிருந்து தனிமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம, ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி நினைக்காம அந்த கூட்டத்தோடு மிங்கிள் ஆகி போவாங்க. அட் த சேம் டைம் தனியாகவும் அவங்களால இருக்க முடியும். மூன்றாவது, இண்டிபெண்டன்ட் அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்ட். ஒரு ஆம்பிவர்ட்டால அதிக நேரம் தனிமையா, அதாவது ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி தனிமையில இருக்க முடியாது, ஆனா ஒரு ஆம்பிவர்ட்டால இருக்க முடியும். அதோடு தனிமையா இருக்கிறதுனால இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்குமோ, அதாவது நான் வந்து சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, அல்லது நான் தனிப்பட்ட முறையில ஒரு சில விஷயங்களை தனியா செய்யணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுறாங்க அப்படின்னா அந்த வேலைகளை இவங்க தனியா செய்ய முடியும். சோ இவங்க ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி தனிமை அப்படிங்கிற நேரத்தை ரொம்பவுமே வேல்யூ பண்ணுவாங்க. சோ அதனால இவங்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு வாழ்க்கை அப்படிங்கறத நோக்கி போகும். அதாவது இவங்க ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும் போது வாழ்க்கையில ஒரு முழு திருப்திங்கிற ஒரு நிலைமை இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் இவங்களுடைய பாசிட்டிவ்ஸ். இப்போ இவங்களுடைய நெகட்டிவ் சைட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபிகல்ட்டி வித் டெசிஷன் மேக்கிங். ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கும் போது அவங்க மேபி அவங்க ஒரு திங்கிங் இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, அதாவது ரொம்ப யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, இன்ட்யூஷன் சார்ந்தவங்களா இருப்பாங்க, ஜட்ஜிங் பர்சனாலிட்டியா இருப்பாங்க. சோ அப்போ அவங்களுடைய பர்சனாலிட்டியை சார்ந்து இன்ட்ரோவர்ட்ஸ் முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அடிப்படையில் அவங்க முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ரெண்டு குணமும் கொண்ட ஆம்பிவர்ட் அப்படிங்கிறவங்க சில நேரங்களில் டெசிஷன் மேக்கிங்ல ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. சரியான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு வரும்போது நாம உட்கார்ந்து யோசிக்கிறதா, சிந்திக்கிறதா, இன்ட்யூஷன் சொல்றதை கேட்கறதா, அல்லது மற்றவங்க கிட்ட ஐடியாஸ் கேட்கறதா அப்படிங்கிற மாதிரி குழப்பிக்குவாங்க. இந்த முடிவெடுக்க முடியாத ஒரு
சிச்சுவேஷனால நாம ஒரு இன்ட்ரோவர்ட் பாதையை தேர்ந்தெடுக்கிறதா அல்லது எக்ஸ்ட்ரோவர்ட் பாதையை தேர்ந்தெடுக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு போராட்டம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் இவங்களுடைய நெகட்டிவ் சைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆம்பிவர்ட்ஸ்னுடைய 8 முக்கியமான டைப்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய வீடியோனுடைய ஸ்பான்சர் குக்கு எஃப்எம் பத்தின சில வார்த்தைகள். ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் என்ன அப்படின்னா யோசிக்கிறது, சிந்திக்கிறது. இந்த சிந்தனை வகைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு ஃபாஸ்ட் திங்கிங், இன்னொன்னு ஸ்லோ திங்கிங். சோ இந்த ரெண்டு விதமான திங்கிங் பேட்டர்னை எப்படி உங்களுடைய வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லா மாத்துறது அப்படிங்கிற கருத்தை கற்றுக்கொள்ள திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படிங்கிற புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இந்த புத்தகத்தினுடைய ஃபுல் ஆடியோ புக் சம்மரி குக்கு எஃப்எம்ல சூப்பரான ஆடியோ குவாலிட்டியில இருக்கு. இது ஒரு பிரீமியம் ஆப். இதோட மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் 99 ரூபாய். பட் நம்ம எபிக் லைஃப் யூசருக்கு மேசிவான 50% டிஸ்கவுண்ட்ல, அதாவது உங்களுடைய முதல் மாச சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து 50% டிஸ்கவுண்ட்டை நீங்க பெற முடியும். 49 ரூபாயிலிருந்து உங்களுடைய முதல் மாச சப்ஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ணி குக்கு எஃப்எம் கேட்க முடியும். அதற்கு ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை நீங்க பயன்படுத்தணும். இந்த ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரி, இப்போ ஒரு ஆம்பிவர்ட் அப்படின்னா அவங்களுடைய டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்க ஒரு ஆம்பிவர்ட்டா இருந்தா நீங்க எந்த டைப்புக்கு கீழே வர்றீங்க அப்படின்னு பாருங்க. முதலாவது சோசியல் ஆம்பிவர்ட்ஸ். ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டோட கேரக்டர் ஒரு ஆம்பிவர்ட்டுக்குள்ள அதிகமா இருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு 80% எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகவும் ஒரு 20% இன்ட்ரோவர்ட் ஆகவும் அல்லது 60% எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகவும் ஒரு 40% இன்ட்ரோவர்ட் ஆகவும் இருக்கும் பட்சத்துல அவங்க அதிகப்படியா ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரி நடந்துக்குவாங்க. சோ இவங்க ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல அதிகமா கலந்துக்குவாங்க, அதிகமா இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. இவங்க சோஷியல் ஆம்பிவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது இன்ட்ரோவர்ட்டட் ஆம்பிவர்ட்ஸ். நம்ம மேல பார்த்த சோஷியல் ஆம்பிவர்ட்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட், அதாவது இன்ட்ரோவர்ட்ஸ்னுடைய கேரக்டர் இவங்க கிட்ட அதிகப்படியா இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டோட கேரக்டர் அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். இவங்கனால ஒரு கூட்டத்திலையும் இருக்க முடியும், ஆனா அதிகமா தனிமையில இருக்கணும்னு விரும்புவாங்க. ஆனா கூட்டத்துல இருக்கிறது இவங்களுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கும், அந்த இடத்துல இவங்க ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரி கான்ஃபிடண்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. மூன்றாவது இன்ட்ரோவர்ட்டட் டாமினன்ட் ஆம்பிவர்ட்ஸ். பலவிதமான டிஃபரண்ட் சிச்சுவேஷன்ஸ்க்கு இவங்கனால அடாப்ட் ஆகி போக முடியும். இவங்க அதிகப்படியா தனிமையில இருக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி இருக்கணும் அப்படிங்கறது தான் இவங்களுடைய ஒரு டாமினன்ட் தாட்டா இருக்கும். போன பதிவுகள்ல உங்களை சில பேர் எப்படி சொல்லியிருந்தீங்க, நான் இவ்வளவு நாள் என்ன ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நான் ஒரு ஆம்பிவர்ட் அப்படின்னு இப்பதான் எனக்கு புரிய வந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய கேரக்டர் இந்த மூணாவது டைப்பான, அதாவது இன்ட்ரோவர்ட்டட் டாமினன்ட் ஆம்பிவர்ட்டா இருக்கலாம். ஒரு இன்ட்ரோவர்ட்கான குணங்கள் உங்களை அதிகமா டாமினேட் பண்ணும், ஆனா உங்களால ஒரு ஆம்பிவர்ட்டா ஒரு எக்ஸ்ட்ராவர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களையும் கலந்துக்க முடியும், ஆனா உங்களுடைய தனிமை நேரத்தை அதிகமாக நீங்க வேல்யூ பண்ணுவீங்க. நான்காவது எக்ஸ்ட்ராவர்ட்டட் டாமினன்ட் ஆம்பிவர்ட்ஸ். இவங்களால தனிமையா இருக்க முடியும், ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரியும் நடந்துக்க முடியும், ஆனா அதிகப்படியா ஒரு எக்ஸ்ட்ராவர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல தான் நான் ஈடுபடணுங்கிற டாமினன்ட் தாட் இருந்துகிட்டே இருக்கும். தனிமையில உங்களால இருக்க முடியும், ஆனா தனிமையில இருக்கிறத விட ஒரு எக்ஸ்ட்ராவர்ட் மாதிரி கூட்டத்துல இருக்கும் போதுதான் நீங்க ஹை எனர்ஜியா ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது ஐந்தாவது ஷை ஆம்பிவர்ட்ஸ். ஆம்பிவர்ட் அப்படின்னாவே இன்ட்ரோவர்ட்டும் எக்ஸ்ட்ராவர்ட்டும் கலந்ததுதான் அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனா என்னதான் இவங்க ஆம்பிவர்ட்டா இருந்தாலும் ஒரு கூட்டம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல கூச்ச சுபாவம் கொண்டவங்க, அதாவது கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணக்கூடியவங்க இந்த கேட்டகரி. அடுத்தது ஆறாவது கான்பிடன்ட் ஆம்பிவர்ட்ஸ். நம்ம மேல பார்த்த ஷை ஆம்பிவர்ட்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் இவங்க. ஒரு சோஷியல் சிச்சுவேஷன் அப்படின்னு வருது, அதாவது ஒரு சோஷியல் கேதரிங் வரும்போது ஒரு ஆம்பிவர்ட்டால ரொம்ப கான்பிடண்டா அந்த சோஷியல் கேதரிங்ல அந்த கூட்டத்துல கலந்துக்கவும் முடியும், மத்தவங்களோடு கலந்துரையாடல் செய்யவும் முடியும், ரொம்ப சந்தோஷமா இருக்கவும் முடியும், கான்பிடண்டா இருக்க முடியும். சோ இவங்க தான் கான்பிடன்ட் ஆம்பிவர்ட்ஸ். அடுத்தது ஏழாவது இண்டிபெண்டன்ட் ஆம்பிவர்ட்ஸ். சோஷியலைஸ் பண்ண முடியும், ஆனா நான் தனிமையில இருக்கும் போது மட்டும்தான் நான் என்ன முழுசா உணர்றேன். ரெண்டாவது நான் சுதந்திரமா தனிப்பட்ட முறையில நானாகவே எனக்கு ஏதாவது ஒரு தாட் தோணி இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஐடியாஸ் வரும்போது நான் வந்து சுதந்திரமா அதை ஃபாலோ பண்ணி அதை பின்பற்றும் போது நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே இண்டிபெண்டன்ட் ஆம்பிவர்ட்ஸ். அதாவது ஒரு ஆம்பிவர்ட்டா இருந்து நான் சொன்ன இந்த குணங்கள் காணப்படுதுன்னா அவங்களுக்கு பேர் இண்டிபெண்டன்ட் ஆம்பிவர்ட்ஸ். இந்த பேஷனை ஃபாலோ பண்றது, பர்சனலா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான
ஹாபீஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரியான குணங்கள் கொண்ட ஆம்பிவர்ட்ஸுக்கு பேர் இண்டிபெண்டன்ட் ஆம்பிவர்ட்ஸ். அடுத்தது எட்டாவது சோஷியல் பட்டர்ஃப்ளை ஆம்பிவர்ட்ஸ். இவங்க ஆம்பிவர்ட்ஸ் தான், ஆனால் ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது அதிகப்படியான சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க, ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து சந்தோஷப்படுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு பேரு சோஷியல் பட்டர்ஃப்ளை ஆம்பிவர்ட்ஸ். இப்போ நாம பார்த்த இந்த எட்டு டைப்ஸுமே எப்படி எட்டு டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஆம்பிவர்ட்டுக்குள்ளேயும் ஒரு இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ராவர்ட் இருக்கிறாரு. ஒவ்வொரு இன்ட்ரோவர்ட்டுக்குள்ளேயும் சில ஜென்ரல் கேரக்டர்ஸ் இருக்கு, ஒவ்வொரு எக்ஸ்ட்ராவர்ட்டுக்குள்ளேயும் ஜென்ரல் கேரக்டர்ஸ் இருக்கு. இதுல அவங்கள ஒரு இன்ட்ரோவர்ட் கேரக்டர் டாமினேட் பண்ணலாம், அல்லது ஒரு எக்ஸ்ட்ராவர்ட் கேரக்டர் டாமினேட் பண்ணலாம். அந்த அடிப்படையிலையும் இன்ட்ரோவர்ஷனா அல்லது எக்ஸ்ட்ராவர்ஷனா இதுல வரக்கூடிய ஜென்ரல் கேரக்டர்ல எது ஒரு ஆம்பிவர்ட்டை அதிகமா டாமினேட் பண்ணுது அப்படிங்கறத அடிப்படையா வச்சு ஒரு எட்டு டைப்பா ஆம்பிவர்ட்ஸ் பிரிச்சிருக்காங்க. நண்பர்களே, நீங்க ஒரு ஆம்பிவர்ட்டா இருந்தா உங்களை பத்தி புரிஞ்சுக்க இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிரீன்ல தெரியற இந்த ரெண்டு வீடியோல ஏதாவது ஒரு வீடியோவை தேர்ந்தெடுத்து நீங்க தொடர்ச்சியா பாருங்க. நான் சஜஸ்ட் பண்றது, நீங்க ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு பெட்டர் யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர் ஆகிறது எப்படி அப்படிங்கிற யூடியூப் கிரியேட்டர் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க ஸ்கிரீன்ல முதல் வீடியோ அதை தான். உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இதை கிளிக் பண்ணி பாருங்க.